நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவிடுக்கு மத்தியில் தை திருநாளை கொண்டாடிய உலக தமிழர்கள். தெற்காசியாவின் பாரிய டயர் தொழிற்சாலை இலங்கையில். புதிய வகை கோவிட் பரவலை கட்டுப்படுத்த இலங்கை தயார். சீனாவை சென்றடைந்தது உலக சுகாதார அமைப்பின் குழு. ட்ரம்ப்புக்கு எதிரான குற்றப்பிரேரணை நிறைவேற்றம். இலங்கை இங்கிலாந்து முதல் டெஸ்ட், முதல் இன்னிங்ஸில் 135 ஓட்டங்களுக்கு சுருண்டது இலங்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உழவர்கள் இயற்கைக்கு நன்றி கூறும் தைத்திருநாளை உலகளாவிய தமிழ் மக்களோடு இணைந்து இலங்கை வாழ் தமிழ் மக்களும் இன்று கொண்டாடுகின்றனர். எனவே இந்த திருநாளை கொண்டாடும் உலக வாழ் இந்துக்கள் அனைவருக்கும் யூடிவியின் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்துக்கு இணையாக தை மாதத்தின் முதல் நாளாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழாவாகும். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கின்றனர். மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்குகின்ற நாளே தைப்பொங்கலாகும். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புதுப்பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகளும் நாளாக இந்த நன்னாள் அமைகின்றது. இதேபோல உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளாகவும் நாளைய தினம் மாட்டுப் பொங்கல் தினம் கொண்டாடப்பட உள்ளது. தைத்திருநாளை முன்னிட்டு உலகளாவிய ரீதியில் தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். இதேபோல இலங்கை வாழ் மக்கள் அனைவரினதும் வாழ்வில் சுபிட்சத்தை கொண்டு வருவது தனது நோக்கம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், இன மத பேதமின்றி இலங்கை மக்கள் அனைவருக்கும் சுபிட்சத்தை கொண்டு வருவது என்னுடையதும் எமது அரசாங்கத்தினதும் ஒரே நோக்கமாகும் என்று தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் நானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்து சமயத்தின்படி தமிழ் மக்கள் தைத்திருநாளை தங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு புதிய ஆண்டின் விடியலாக கருதுகின்றனர். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் நானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்கின்றேன். விளைச்சலின் மூலம் கிடைக்கும் புத்தரிசியை பாலுடன் சேர்த்து பொங்க வைத்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் முழு உலகத்திற்கும் சுபிட்சம் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். இந்த உன்னதமான நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்கான வழிவகைகள் எமது அரசாங்கத்தின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் நோக்கு என்ற கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் திருநாள் நாட்டு மக்கள் மத்தியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நாம் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் வேறுபட்டிருப்பினும் இலங்கையர் என்ற வகையில் எமது எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் ஒன்றேயாகும். தற்போதைய நெருக்கடி மிக்க சூழ்நிலையில் அதனை எதிர்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த தைப்பொங்கல் திருநாள் இலங்கையர்கள் மத்தியில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தியை குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் விழாவிற்கு வாழ்த்துக்கள். உழவர்கள் தங்கள் உழவுக்கு உதவிய சூரியனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி அறிதலாக அறுவடை விழா என்று அர்த்தப்படும் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். தைப்பொங்கல் விழாவானது மனித குலம் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றுக்கு இயற்கை அன்னை கருணை காட்டும் உன்னத நோக்கத்தை புலப்படுத்துவதாக அமைகிறது. 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த தைப்பொங்கல் விழா தமிழர்களின் பாரம்பரிய கலாசார அடையாளத்தை மதிப்பதுடன் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை அடையாளப்படுத்துவதாக அமைகிறது. உலகம் முழுவதும் இயற்கையை எதிர்ப்பதால் ஏற்படும் மோசமான விளைவுகளை இன்று நாம் அனுபவித்து வருகிறோம். பல உலக பேரழிவுகளுக்கான கதவுகளை மனிதர்களை திறந்துள்ள இயற்கையோடு மென்மேலும் நெருக்கம் தேவைப்படுவதை தீவிரமாக உணரும் ஒரு சந்தர்ப்பத்தில் இயற்கையுடன் இணைத்த தைப்பொங்கல் விழா போன்ற கலாசார விழாக்கள் அவசியமானதுடன் அவை மனித வாழ்வியலுக்கு அதிக அர்த்தத்தையும் சேர்க்கின்றன. தற்போது உலகத்திற்கு தேவைப்படுவது நல்லிணக்கமாகும். நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான மனித குலத்தின் பொறுப்பு மகத்தானதுடன் அதற்கு தைப்பொங்கல் விழாவும் ஒரு பலமாக அமையப்பட்டால் உலகம் இன்னும் அழகாக மாறும். இதேவேளை தைத்திருநாளை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு தனது வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்துள்ளார். தமிழர் பண்பாட்டின் மேன்மைகளை வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த பண்டிகை பொங்கல் என்று குறிப்பிட்டுள்ள மோடி, தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துகள். இயற்கையோடு இணைந்து வாழவும் கருணை உணர்வை பெருப்பிக்கவும் இந்த பண்டிகை நம்மை தூண்டட்டும். ஆரோக்கியமான உடல் நலமும் வெற்றிகளும் பெறுவோமாக என்று குறிப்பிட்டுள்ளார். Happy Thai Pongal to everybody in Britain's Tamil community. இதேவேளை பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது வாழ்த்துச் செய்தியில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நாளில் COVID-19 எதிராக செயற்பட்ட அனைத்து தமிழ் வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்று பொங்கல் கொண்டாட்டங்கள் சமூக இடைவெளியை பேணி மிகவும் எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது. உழவர் திருநாளாம் தைத்திருநாளை இம்முறை வீடுகளில் கொண்டாடுமாறு அரசாங்கம் அறிவித்ததை முன்னிட்டு இந்து மக்கள் தமது தைப்பொங்கல் சமய நிகழ்வுகளை தத்தமது வீடுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாடினர். மாளிகாவத்தை சித்தி விநாயகர் இந்து ஆலயத்தில் பிரதம குருக்கள் இரா நீதிராஜ சர்மா தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கிழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சோதிலிங்க குருக்கள் தலைமையில் இன்று நண்பகல் இடம்பெற்றது. மட்டக்களப்பில் ஏனைய இந்து ஆலயங்களிலும் அமைதியான முறையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. குறைந்த அளவிலான மக்களுடன் சமூக இடைவெளிகள் பேணப்பட்டு போலீசார் மற்றும் சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக வழிபாடுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை பிரதேச தமிழ் மக்கள் தமது தைத்திருநாள் நிகழ்வுகளை சுகாதார சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக தமது இல்லங்களில் கொண்டாடினர். இதேவேளை பொங்கல் நிகழ்வும் விசேட பூசையும் மிகவும் எளிமையான முறையில் பாண்டியிருப்பூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அலுவலகமான அறிவகத்தில் இன்று பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை காளி கோவில் ஸ்ரீ கற்பக பிள்ளையார் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகளும் பொங்கல் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. கோவிட் வைரஸ் காரணமாக வவுனியாவில் இம்முறை பொங்கல் பண்டிகை கலையெழுந்துள்ளது. வவுனியா நகரில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய ஆலயங்களில் இம்முறை பொங்கல் நிகழ்வோ பூசை அனுஷ்டானங்களோ பெரிய அளவில் இடம்பெறவில்லை. ஒட்டிச்சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக உழவர் திருநாள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மக்களின் பங்கு பெற்றதுடன் வழிபாடுகள் இடம்பெற்றன. மலையக மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தைப்பொங்கல் பண்டிகையை மிக எளிமையான முறையில் கொண்டாடினர். ஹட்டன் பகுதியில் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதான குருக்கள் பிரம்மஸ்ரீ பூர்ண சந்திரானந்த குருக்கள் தலைமையில் பொங்கல் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன.
வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேத்தீஸ்வர் ஆலயத்தில் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் பொங்கல் பொங்கி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய டயர் தொழிற்சாலை ஹொரணையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தெற்காசியாவின் மிகப்பெரிய டயர் தொழிற்சாலை ஹொரணை பகவத்தி பகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புதிய டயர் தொழிற்சாலை பகவத்தை ஏற்றுமதி செயலாக்க வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ஐரோப்பிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்படும் உற்பத்தியில் அதிகமான உற்பத்திகள் ஏற்றுமதியை இலக்காக கொண்டே மேற்கொள்ளப்பட உள்ளது. சிறிய ரக கார்களிலிருந்து கனரக வாகனங்கள் வரையில் அனைத்து விதமான டயர்களும் இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. 155 ஏக்கர் பரப்பிலான காணியில் இந்த டயர் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையின் முதல்கட்ட உற்பத்தி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இலங்கையில் பதிவான கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. இதுவரையில் நாட்டில் 14,00,000 அதிகமான PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 வரையில் புதிதாக 354 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 6,589 அமைந்துள்ளது. இன்றைய தினம் 480 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 50,583 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 43,747 பேர் குணமடைந்துள்ளனர். 247 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 692 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 685 பேர் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். இருவர் சிறைச்சாலை கோவிட் கொத்தில் பதிவாகியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 5 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 223 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் 32 பேரும், தெமட்டகொடையில் 30 பேரும், பொரளையில் 18 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 119 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நீர்கொழும்பில் 32 பேரும், கலனியில் 16 பேரும், பெலியகொடவில் 13 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 112 பேரும், கண்டியில் 17 பேரும், காலியில் 18 பேரும், அம்பாறையில் 13 பேரும், குருணாகலையில் 17 பேரும், அன்றாதபுரத்தில் 4, ரத்னபுரி மாவட்டத்தில் 10 பேரும், மாத்தறையில் 7 பேரும், மட்டக்களப்பில் 8 பேரும், நோரலியாவில் 7 பேரும், மாத்தலையில் 34 பேரும், வவுனியாவில் 16 பேரும், திருகோடு மலையில் 8 பேரும், புத்தளத்தில் இருவரும், அம்மாத்தோட்டையில் இருவரும், பொலன்னர்வையில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. பத்திரமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதான ஆணொருவர் ஹோமகம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 12 தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் தொற்று மற்றும் இதய நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 81 வயதான ஆணொருவர் தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 12 தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியா மற்றும் சுவாச கோளாறு மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த 89 வயதான பெண்ணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது கடந்த 12 மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியா மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. එංගලන්තයේ පහුගිය සැප්තැම්බර් මාසයේ ඉඳන් නව ප්‍රභේදයක් හඳුනාගත්ත මේ COVID-19 වෛරසයේ මේ දක්වා නිෂ්පාදනය කරපු COVID-19ට එන්නත් වලටත් මේ වෛරසයත් ගොදුරු වෙන බවත් හඳුනාගෙන තිනවා. ඒ ඉතාමත්ම සුබදායක කාරණයක්. මේ ප්‍රභේදය ඉතාමත්ම වේගෙන් පැතිරෙනවා. ඒ අපේ රට තුළටත් ඇතුළු වීමේ අවදානම තිබෙන නිසා එංගලන්තයේ සිට පැමිණෙන ගුවන් යානා තාවකාලික නැවැත්වීම. இந்த புதிய வகை வைரஸ் பரவும் வேகம் அதிகம். நாட்டுக்குள்ளும் இவ்வாறான வைரஸ் பரவக்கூடிய நிலை உள்ளதால் இங்கிலாந்திலிருந்து வந்த விமானங்களை நிறுத்த ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னரும் தொற்றாளர்கள் நாட்டை வந்தடைந்தனர். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் உள்ள ஒருவருக்கு புதிய வகை வைரஸ் பரவியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் மூலம் உள்ளூர் சமூகத்தில் புதிய கொரோனா பரவும் ஆபத்து இல்லை. இங்கிலாந்து வீரர் உள்ளூர் மக்களுடன் தொடர்பில் இருக்கவில்லை. வேறொருவர் மூலம் இந்த வகை வைரஸ் பரவாது என்பதை உறுதிப்படுத்த முடியும். எனவே இலங்கை மக்கள் மத்தியில் பரவும் ஆபத்து இல்லை. வெண்கர தபா ගැනීම නිසි පරිදි සිදු වෙන නිසා ඒ අවස්ථාවේදීත් මෙය ඇතුල් වීමට හෝ තවත් කෙනෙකුට ආසාදනය වීමේ තියෙන අවදානම ඇත්තෙම නැහැ.
கொரோனா தொற்று காரணமாக இலங்கை உள்ளிட்ட 11 நாடுகளுக்கு ஜப்பானிய அரசாங்கம் இன்று முதல் அதன் எல்லை கட்டுப்பாடுகளை கடுமாக்கியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக இலங்கை உள்ளிட்ட 11 நாடுகளுக்கு ஜப்பான் அரசாங்கம் இன்று முதல் அதன் எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. இதற்கமைய இலங்கை உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலுமிருந்து பயணிகள் நுழைவதை தற்காலிகமாக தடை செய்துள்ளதாக ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா அறிவித்துள்ளார். கொரோனா நிலைமையை சமாளிக்க விதிக்கப்பட்ட டோக்கியோவுக்கான ஒரு மாத கால அவசர கால நிலைமை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஜப்பான் தனது எல்லைகளை இன்று முதல் எதிர்வரும் பிப்ரவரி 7 தேதி வரை மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகளில் தாய்வான், ஹாங்காங், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா, வியட்நாம், சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து ஜப்பானுக்குள் நுழைவது தடை விதிக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட இலங்கையர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களின் உரிமையாளர்களிடமிருந்து அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அக்டோபரில் ஆரம்பமான கொரோனா வைரஸின் 2 அலையின் பின்னர் தனிமைப்படுத்த நிலையங்களாக செயற்படும் ஹோட்டல்களின் உரிமையாளர்களை அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுள்ளது. அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்த ஹோட்டல்கள் வெளியாட்களுக்கு பணம் செலுத்தக்கூடாது. வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்படுபவர்கள் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும். உணவுகள், பராமரிப்புகள் என்பன சிறந்த முறையில் இடம்பெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. மேலும் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் இருந்த 800 பேர் நாடு திரும்பியுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு இராஜ்யத்திலிருந்து 66 பேரும், கட்டாரிலிருந்து 45 பேரும், தென்கொரியாவிலிருந்து 95 பேரும், ஓமானிலிருந்து 350 பேரும், இஸ்ரேலிலிருந்து 119 பேரும் நாடு திரும்பினர். இவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கமைய முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 6703 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை விற்பனை செய்யப்போவதில்லை என ஜனாதிபதி கூறியிருந்தார். எனினும் ஜனாதிபதி கூறிய விடயங்களால் கலந்துரையாடல் பயனற்றது என தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். கிழக்கு கொள்கலன் முனையை அபிவிருத்தி செய்வதற்காக கிழக்கு முனையத்தை விற்பனை செய்ய போவதாகவும் இந்தியா சமர்ப்பித்துள்ள இந்த யோசனையை அங்கீகரிக்குமாறு துறைமுகங்கள் கப்பல் துறை அமைச்சு அமைச்சரவையை கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா சமர்ப்பித்துள்ள இந்த யோசனையை அங்கீகரிக்குமாறு துறைமுகங்கள் கப்பல் துறை அமைச்சு அமைச்சரவையை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்ற மிக பெரும் நிறுவனம் இந்த யோசனையை முன்வைத்திருந்த நிலையில் அபிவிருத்தி திட்டத்தை அங்கீகரிக்குமாறு துறைமுக கப்பல் துறை அமைச்சு அமைச்சரவையை கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் துறைமுகங்கள் அமைச்சு அமைச்சரவைக்கு இந்த யோசனையை சமர்ப்பித்துள்ளது. இதன் பின்னர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின்படி இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு விற்க முந்தைய அரசு ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தில் ஜப்பானிலிருந்து விற்பனைக்கு பிந்திய கடன் மற்றும் கடனுடன் கட்டுமான உபகரணங்கள் வழங்குவது ஆகியவை அடங்கும். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக தற்போதைய அரசு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் முனையத்தின் 51% உரிமையையும் கட்டுப்பாட்டையும் தக்கவைத்துக் கொள்ள ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மை அல்லது சுதந்திரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நாட்டில் எந்த ஒரு முதலீட்டையும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் விற்கவோ அல்லது குத்தகைக்கு விடப்படவோ மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி கூறிய விடயங்களால் கலந்துரையாடல் பயனற்றது என்று தொழிற்சங்க ஊழியர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர். මේ නැගිටි පාර්ලිමේන්තයේ පිළිබඳ අවසන් තීන්දුවකට එන එක නවත්ත ගන්න අර කැබිනට් අපොයින්ටඩ් කමිටියත් එක්ක අපිට සාකච්ඡාවක් දෙන්න. සාකච්ඡාව අසාර්ථකයි. සාකච්ඡාවේදී ජනාධිපතිතුමාගේ ස්ථාවරයේ බවට පත් වෙලා තිබුණේ 51%ක් වරාය අධිකාරිය යටතේ 49%ක් පෞද්ගලික අංශය යටතේ තමයි. ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා මේකට සම්බන්ධ නැහැ. මේ වෙන අය විසින් තමයි මේක ඉදිරියට අරගෙන යන්නේ. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்தியா மற்றும் சீனா என எந்த நாட்டுக்கும் தேசிய சொத்துக்களை வழங்காமல் இந்த நாடுகளிடம் எம்மை சுயாதீனமாக செயற்பட விடுங்கள் என்று பகிரங்கமாக கூற வேண்டும். கிழக்கு முனையத்தை 100% வீதம் துறைமுக அதிகார சபை வசப்படுத்த வேண்டும். கிழக்கு முனைய விவகாரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தொடர்பில்லை என்று கூறப்பட்டது. துறைமுக அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன் விவகாரத்தில் பிரதானமானவர் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது அமைச்சரவையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுடன் நேரடியாக பேசுவதற்கு தைரியமுடையவர்கள் யாரும் இல்லை. குறைந்தபட்சம்
மூலம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் கூட ஒதுக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதியின் தலையீடு இன்றி இதனை முன்னெடுத்திருக்க முடியாது. இந்தியாவிட தினவா 151 வராய அதிகாரியிட தியாகன்னவா ஏக தமை பதனம ஏக தமை அப்பே ஸ்தாவர மே வெம்மெம் கரல திப்பாய එකට ඉඳගෙන කියන එක තමයි අපේ ස්ථාවර ඒ ආණ්ඩුවේ ස්ථාවර අවසානයේ මෙතන වෙලා තිනවා ලෝක බලවතුන් දෙන්නෙක්ගෙන් එක්කෙනෙකුට අපේ රට විවෘත කරලා දැන් අවසානයි දැන් එතෙන්දී ජනාධිපතිතුමා තහවුරු කරනවා මේක විකුණන්නෙත් නෑ බදු දෙන්නෙත් නෑ කියලා ඒ වගේම එතුමා කියනවා හැබැයි 151ක් තියාගෙන 149ක් ඉන්දියාවේ දානි සමාගමට ලබා දෙනවා කියලා प्रसार उड़पड़ेवर மகரகமையின் பழைய பேருந்து தரிப்பு நிலையத்தை அண்மித்த பகுதியில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு மகரகமை நகரசபை செயற்பட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மகரகமையின் பழைய பேருந்து தரிப்பு நிலையத்தை அண்மித்த பகுதியில் உள்ள கடைகளை நேற்றிரவு நகரசபை ஊழியர்கள் அகற்றுவதற்கு முற்பட்டனர். இந்த நேரத்தில் போலீசார் வருகை தந்தபோது போலீசாருக்கும் நகரசபை ஊழியர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. பின்னர் இன்று காலை குறித்தெடுத்துக்கு முன்னாள் நகரபிதாவும் தற்போதைய நகரசபை உறுப்பினருமான காந்தி கொடிக்கார மற்றும் நகரசபை உறுப்பினர்களும் வருகை தந்திருந்தனர். අහිංසක වෙළඳුන්ගෙන් ඇති අවහිරේ මොකද්ද කියලා තමයි අපිට තියෙන ප්‍රධාන ගැටලුව. අද මේ කවුද මේ අඩ්මිරාල් මේ සාරණීරසේකර. ඒ එතුමාට කොහොමද මේ මහරගම නගරයට ඇවිල්ලා මේ අහිංසක ජනතාව වෙලවන්න කිසිම හේතුවක් නැහැ. මේ මැතිවරණයට වැඩ කරපු එක්කෙනෙක් දෙන්නෙක් දිහා බලන එක නෙමෙයි වැඩේ. ඉතාමත් කනගාටුයි. මොකද මෙවැනි තත්ත්වයට රටේ ජනතාව ඇදලා දෙමීම මහා මේ අපරාධයක්. ඇයි මේ? එයාට තේරෙන්නේ නැද්ද මේ අහිංසක මිනිස්සු කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා? සභාවක් අවිධිමත් විදිහට ගෙනියන සභාපතිවරයෙක් හැටියට කිසිම දැනුමක් නැතුව සභාව ගෙනියන සභාපතිවරයෙක් හැටියට ජනතාවගේ ජනතාවගේ මේ අවශ්‍යතාවයන් නොදන්න කිසිම වගකීමක් නැති නායකයෙක් හැටියට අද එතුමා හැසිරීමත් අද මේ ජනතාව පාරට බහිඳ වෙච්ච ප්‍රධාන හේතුව.